சின்ன குழந்தைங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் யாரை பார்த்தாலும் எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது, கொலஸ்ட்ரால்க்கு உண்டான மெடிசின்ஸ் வந்து நான் சாப்பிட்றேன், எனக்கு வந்து டிஜிஎல் வந்து அதிகமாக இருக்குது, இப்படிலாம் சொல்லி சொல்கிறீங்க. இதுக்கு எல்லாம் காரணம் அப்படின்னு தெரியுமா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 35 வயசு, 40 வயசு, 20 வயசு, 25 வயசு இருக்கக்கூடிய ஹார்ட் அட்டாக் வந்து இறக்குறாங்க. நல்ல உடல் பயிற்சி செய்யக்கூடிய ஆட்களும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு சில செலிபிரிட்டிஸ் கூட நியூஸில் கேள்விப்பட்டிருக்கலாம், அவங்க வந்து ஹார்ட் அட்டாக்னால இறந்துருக்காங்க. தூக்கம் இல்லாதனால நிறைய ஸ்ட்ரெஸ், இன்றைக்கி படிக்கிற பசங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, வேலை பார்க்குறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, பிஸ்னஸ் நடத்துகிறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு. இந்த ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ண அவங்களுக்கு உண்டான பர்சனல் டைம் வந்து நீங்கள் கொடுத்துக்கிறது கிடையாது. நல்ல நீர் சத்து, நார்ச்சத்துள்ள காய்கறிகளை சாப்பிடுங்க. தேவையில்லாத அந்த க்ளூட்டன் ஃப்ரீயான, அதாவது கோதுமை மற்றும் மைதாக்கள் சார்ந்த பொருட்களை வந்து கொழுப்பு சத்து உள்ளவங்க அவாய்ட் பண்ணுங்க. சரி, இவ்வளோ விஷயங்களை சொல்கிறேன். நம்ம பாரம்பரிய மருத்துவமும் இயற்கை மருத்துவம் மற்றும் சித்த ஆயுர்வேதா வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு அற்புதமான ஒரு மூலிகையை வந்து கொடுத்துருக்காங்க நம்ம முன்னோர்கள். அதுக்கு பேர் ஹெல்த் கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் சச்சிதானந்தம், இயற்கை மற்றும் பாரம்பரிய மருத்துவர். நீங்கள் பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம். எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உடல் சார்ந்த உபாதைகளில் கொலஸ்ட்ரால், சின்ன குழந்தைங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் யாரை பார்த்தாலும் எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது, கொலஸ்ட்ரால்க்கு உண்டான மெடிசின்ஸ் வந்து நான் சாப்பிட்றேன், எனக்கு வந்து டிஜிஎல் வந்து அதிகமாக இருக்குது, இப்படிலாம் சொல்லி சொல்கிறீங்க. இதுக்கு எல்லாம் காரணம் அப்படின்னு தெரியுமா? மிக முக்கியமான காரணம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உணவு பழக்கம், அதுக்கடுத்து தூக்கமின்மை. என்னடா இந்த மனிதன் வந்து திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் நினைக்கலாம். இப்போ தாத்தா பாடி காலத்தில் இல்லை நாங்கள் அப்பா அம்மா வந்து கேட்டு பாருங்கள், இல்லை 40 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண்களை வந்து பெண்களை கேட்டு பாருங்கள், யாரையும் வந்து பொழுது விடிஞ்சு தூங்க விட மாட்டாங்க. அதே மாதிரி சாயந்தரத்துலேயும் தூங்க விட மாட்டாங்க. ஏதாவது ஒரு வேலையை வந்து செய்ய சொல்லி சொல்லுவாங்க, சைக்கிள் ஓட்டணும், வாக்கிங் போகணும், இதெல்லாம் செஞ்சாங்க. இப்போ வந்து செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், யாருமே வந்து கரெக்டான உடல் பயிற்சி வந்து கிடையாது. இப்போ எல்லாத்துக்கும் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து வந்துருச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 35 வயசு, 40 வயசு, 20 வயசு, 25 வயசு இருக்கக்கூடிய ஹார்ட் அட்டாக் வந்து இறக்குறாங்க. நல்ல உடல் பயிற்சி செய்யக்கூடிய ஆட்களும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு சில செலிபிரிட்டிஸ் கூட நியூஸில் கேள்விப்பட்டிருக்கலாம், அவங்க வந்து ஹார்ட் அட்டாக்னால இறந்துருக்காங்க. என்னடா உடல் பயிற்சி செஞ்சிருக்கானே, இவன் எல்லாமே நல்லா தானே சாப்பிட்டானே, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரெண்டே காரணம் தான். ஒன்று, அவங்களோட சரியான உணவு பழக்கம் இல்லாது, அதிகமான ப்ரோட்டீன் எடுக்கக்கூடிய, ஜிம்முக்கு போகிறேன், அதிகமான வந்து உடல் உழைப்பை வந்து செய்கிறேன், அதனால் வந்து எல்லா சிந்தட்டிக்கான ஐட்டம்ஸ், பேக்கெட்டில் அடிச்சக்கூடிய பொருட்கள் மற்றும் விளம்பரத்தை பார்த்து நீங்கள் வந்து உங்களோட மருத்துவரோட ஆலோசனை, உங்கள் உடலுக்கு என்ன தேவை, எவ்வளோ கேலரிஸ் கொடுக்கணும், எந்த மாதிரியான மசில் மாஸ் வந்து கிரியேட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் நீங்கள் அதை எடுக்கிறதுனால நிறைய கொலஸ்ட்ரால் வந்து இன்க்ரீஸ் ஆகி, ட்ரைக்ளிசரைட்ஸ் வந்து எலவேட் ஆகி, உங்களுக்கு வந்து அடைப்புகள் ஏற்பட்டு ஹார்ட் அட்டாக் வரது பார்க்கலாம். சில பேருக்கு வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, தூக்கம் இல்லாதனால நிறைய ஸ்ட்ரெஸ், இன்றைக்கி படிக்கிற பசங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, வேலை பார்க்குறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, பிஸ்னஸ் நடத்துகிறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு. இந்த ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ண அவங்களுக்கு உண்டான பர்சனல் டைம் வந்து நீங்கள் கொடுத்துக்கிறது கிடையாது. அப்புறம் நிறைய துரித உணவுகள், பேக்கெட்டில் அடித்த உணவு, 4 மணி நேரம் தான் தூங்குறீங்க, 5 மணி நேரம் தான் தூங்குறீங்க, 8 மணி நேரம் தூக்கம் இல்லை, அப்போ உங்கள் பாடி வந்து ரிப்பேர் செஞ்சதுக்கு உண்டான டைம் கிடையாது. அப்போ இது என்னெல்லாம் சார் நடக்குது, எல்லாம் சொன்ன கதையே திரும்ப சொல்கிறீங்க. நான் ரொம்ப ஷார்ட்டாக உங்களுக்கு 3 பாயிண்ட்டில் சொல்கிறேன். முதல்ல அதிகமான கொழுப்பு வந்து இன்க்ரீஸ் ஆகுது, நீங்கள் கண்ட உணவு வந்து சாப்பிடும் போது ஒரு அளவு இல்லாமல், அதாவது ருசிக்கும் கண் பார்க்குற பார்வையில் நீங்கள் கவரக்கூடிய விஷயங்களை வந்து நீங்கள் சாப்பிடும் போது, நிறைய ஃபைபர் எடுத்துக்காமல் இருக்கும்போது, அதிகமான தேவையற்ற புரோட்டீன் வந்து எடுக்கும் போது, முதல்ல ஹார்ட்டில் வந்து கொழுப்பு சத்து இன்க்ரீஸ் ஆகுது, ஹார்ட் பிளாக் கிரியேட் ஆகுது, இதே மாதிரி பிளாக் வந்து மூளைக்கு போகக்கூடிய ரத்த நாளங்களில் வந்து உங்களுக்கு வந்து பிளாக் கிரியேட் ஆச்சுன்னா அது ஸ்ட்ரோக்காக வந்து மாறுது, இதனால பிபி ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்லீப் டிப்ரெஷன்னால நிறைய டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு ஆகி நீங்கள் நிறைய பேர்கிட்ட சண்டை போடுறது, இன்றைக்கி டிப்ரெஷனுக்கு வந்து போயிடுறீங்க. அதே போல் ஃபேட் லிவர், இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா காமனாக ஏதாவது டெஸ்ட்டுக்காக நீங்கள் வந்து வயிறு வலி ஏதாவது ஒரு பிரச்சனையாக போகிறீங்க, பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபேட் லிவர் வந்து காமனாக இருக்குது. இப்போ எல்லாருமே சொல்லலாம் ஃபேட் லிவர், மருத்துவர் சொல்லிட்டாரு இதை பற்றி நீங்கள் கவலைப்படுவேன், நீங்கள் பாட்டுக்கு கொஞ்சம் உணவில் மாற்றங்களை வந்து செஞ்சீங்க, லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணி சொல்கிறார். ஏன் மருத்துவர் வந்து உங்களுக்கு மருந்து மாத்திரை கொடுக்கல, ஏன்னா நீங்களாக அது வந்து தேடி வச்சுக்கிட்ட பிரச்சனை, அது எளிதிலையும் தீயக்கூடிய பிரச்சனை. என்ன, உங்கள் உணவில் வந்து கவனம் இருக்கணும். அப்போ எப்படிங்க ஐயா சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நல்ல நீர் சத்து, நார்ச்சத்துள்ள காய்கறிகளை சாப்பிடுங்க. தேவையில்லாத அந்த க்ளூட்டன் ஃப்ரீயான, அதாவது கோதுமை மற்றும் மைதாக்கள் சார்ந்த பொருட்களை வந்து கொழுப்பு சத்து உள்ளவங்க அவாய்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து நீங்கள் வந்து ஒரு உடல் பயிற்சி வந்து செய்யுங்க, வாக்கிங் போங்க. சரி, இவ்வளோ விஷயங்களை சொல்கிறேன். நம்ம பாரம்பரிய மருத்துவமும் இயற்கை மருத்துவம் மற்றும் சித்த ஆயுர்வேதா வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு அற்புதமான ஒரு மூலிகை வந்து கொடுத்துருக்காங்க நம்ம முன்னோர்கள். அதுக்கு பேர் மருதம் பட்டை, மருத மருத்துவத்தில் வரக்கூடிய அந்த பட்டை, மருதம் பட்டை. இது மருத பட்டையாகவும் கிடைக்குது, நாட்டு மருந்து கிடைக்கல, இது வந்து பொடியாகவும் கிடைக்குது. இதை வந்து நம்ம பட்டையாவோ அல்லது பொடியாவது ஒரு டம்ளர் தண்ணிக்கு ஒரு உங்கள் கட்டவரில் முத கன அளவுக்கு எடுத்து, அல்லது ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நீங்கள் இதை கொதிக்க வச்சு டிகாஷனாக சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா, தொடர்ந்து உங்களுக்கு வந்து இந்த ப்ரெஷர் வந்து குறையும், தேவையற்ற கொழுப்புகள், ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகள் வந்து கரையும், உங்களுக்கு இந்த பிரச்சனை விடுபடலாம். அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்பைசஸை யூஸ் பண்ணியே கொழுப்பை வந்து நம்ம கரைக்க முடியும். அதில் குறிப்பாக சொல்லக்கூடிய சுரு
உருள் பட்டைன்னு சொல்லக்கூடிய சினமன், அதுக்கப்புறம் பொரியாண்டர்னு சொல்லக்கூடிய தனியா, அப்புறம் சீரகம், பூண்டு. உங்களோட உணவுல வந்து பூண்டு வந்து நீங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கொழுப்பு வந்து படியிட்டு வந்து நிற்கும், கொழுப்புகளை வந்து கரைக்கும். இந்த தேவையற்ற கொழுப்புகளை கரைக்கணும் அப்படின்னும் போது நீங்கள் குட் ஃபேட் வந்து எடுக்கணும். குட் ஃபேட் எடுக்கும்போது உடலுக்கு தசைகளுக்கு வந்து நல்ல வலிமை கொடுக்கும். அது எந்த மாதிரியான குட் ஃபேட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்னு சொல்லக்கூடிய பொருள் வந்து நம்ம கடல் சார்ந்த உணவுகளில் வந்து அதிகமாக இருக்குது, மீன் உணவுகளில் வந்து அதிகமாக இருக்குது, இதை நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நார் மற்றும் ஃபேட், குட் ஃபேட், சாலிபிள் ஃபேட்னு சொல்லக்கூடிய இது வந்து நம்ம முளைக்கட்டிய பயிர்களில் வந்து இருக்குது. இதில் எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து எடுத்துக்கும் போது உங்களுக்கு தேவையான நல்ல கொழுப்புகள் வந்து சேரும்போது அந்த HDL வந்து மற்ற எல்லாத்தையும் LDL மற்ற எல்லா TGL வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து அங்கே ஏற்படுது. நம்ம முன்னோர்கள் சொன்னது கோகோனட் ஆயில். இந்த கோகோனட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா போன்ற மாநிலங்கள் வந்து அதிகமாக அவங்க பயன்படுத்துகிறாங்க. அவங்க ஆரோக்கியமாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஃபங்கஸ் வந்து வரதே இல்லை, முடி வந்து நல்லா திக்காக இருக்குது, நல்ல ஹேர் க்ரோத் வந்துருக்கு, ஆள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லா ஷைனிங்காக இருப்பாங்க. யாரெல்லாம் கோகோனட் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க வந்து நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். எந்த எண்ணெயை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நல்லெண்ணெய், அதுக்கு பேரே நல்லெண்ணெய், எள்ளெண்ணெய் தான் நம்ம நல்லெண்ணெய்னு சொல்கிறோம், அதை நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். அளவாக வந்து நீங்கள் பயன்படுத்துங்க, நிறைய எண்ணெயில் பொரிச்ச ஐட்டங்களை வந்து அவாய்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான நல்ல கொழுப்புகள் வந்து கிடைக்கும். ஏன்னா நாங்கள் நிறைய மருத்துவமனையில் நம்ம மருத்துவர்கள் வந்து பார்க்கும்போது இல்லை நம்மகிட்ட பேசும்போது நம்ம என்ன பார்க்கணும் அப்படிங்கன்னா தேவையில்லாத கொழுப்புகள் இருக்குது, ஆனால் அவங்களோட உடம்புல வந்து தேவையான கொழுப்புகள் சாலிபிள் ஃபேட் உடல் ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு உண்டான கொழுப்பு சத்து வந்து இல்லை. நிறைய பேர் குண்டாக இருக்கவங்க மட்டும்தான் இந்த கொலஸ்ட்ரால் கம்ப்ளைண்ட் வந்து இருக்கணும்ல, ஒல்லியாக இருக்கவங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட் வந்ததுனால தான் இந்த விஷயத்தை இப்போ நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு நல்ல தேவையான உடம்புக்கு உண்டான ஃபேட் வந்து எங்கேருந்து எனக்கு வேணும், அந்த ப்ரோட்டீன் ரிச் சாலிபிள் ஃபேட் வந்து கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளான்ட் பேஸ்டு ஃபுட்லேயே வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய சிறுதானிய வகைகளில் வந்து நீங்கள் அது வந்து எடுத்துக்கலாம். இந்த சிறுதானியங்களை வந்து மில்லட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சாமை, திணை, வரகு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் எடுக்கும்போது அதில் இருக்கிற ஃபேட் வந்து உங்களோட ஆரோக்கியத்தை வந்து பேணிக்காக்கும், தேவையற்ற கொழுப்புகளை வந்து கரைக்கும். குறிப்பாக மூணு விஷயம் செய்யணும், நல்ல ஃபுட்டு வந்து எடுத்துக்கணும், நல்ல தூக்கம் வந்து வேணும், அதுக்கு அடுத்து ஏதேனும் ஒரு உடற்பயிற்சி செய்யணும். இதில் வந்து யோகா வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல தீர்வை வந்து உங்களுக்கு கொடுக்கும். நல்ல மூச்சு பயிற்சி செய்யும் போது உங்களுக்கு லங்ஸ் நல்ல விரிவடையும், உங்களுக்கு கார்டியா கம்ப்ளைண்ட்ஸ் வராமல் உங்களை வந்து பாதுகாக்கும். இதில் முத்திரைகள் சொல்லக்கூடிய முத்ராசம் வந்து நல்ல ஒரு ஆசான்கிட்ட நல்ல ஒரு யோகா மாஸ்டர்கிட்ட நீங்கள் கற்றுட்டு அதை வந்து நீங்கள் பயன்பெறலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.